வணக்கம், நீங்கள் பார்த்துட்ருக்கிற தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்ஏயு கோவை வெப்சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் யூஜி அட்மிஷன் 2022-23 சார்ந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், டிஎன்ஏயு யூஜி அட்மிஷன்ஸ் 2022-23 7.5% கோட்டா அப்டேட்டட் லிஸ்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். 7.5% கோட்டா, அதுக்கு கீழே அகாடமிக் ஸ்ட்ரீமில், அதாவது டிஎன்ஏயூவில் பொறுத்த வரைக்கும் அகாடமிக் ஸ்ட்ரீமு அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஆர் பயாலஜி இந்த கேட்டகரி எடுத்தீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் மேக்ஸு, நீங்கள் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் வரீங்க. அதுவே நீங்கள் வந்து 12th அக்ரி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு கீழே வருவீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கானது. இதில் பாருங்கள், மூன்று கேட்டகரியில் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்ளிகன்ட்ஸ். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், 7.5% கோட்டா அகாடமிக் ஸ்ட்ரீமில் நாட் எலிஜிபிள் அப்ளிகன்ட்ஸ். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு கீழே பாருங்கள், 7.5% கோட்டா அகாடமிக் ஸ்ட்ரீம் வெரிஃபிகேஷன் பெண்டிங். ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் நேம், இந்த மூணு டேட்டா வந்திருக்கு. இதில் எவ்வளோ பேர் வந்து இதில் இருக்கிற மூன்று கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்கே அப்படியே கவனிங்க, டிஎன்ஏயு கோவை இந்த மூணு கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பாருங்கள், எலிஜிபிள் அப்ளிகன்ட்ஸ். ஸோ இதில் வந்து 5,745 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து நாட் எலிஜிபிள் அப்ளிகன்ஸ், ஸோ இதில் பார்த்திங்கன்னா 913 அப்ளிகன்ட் இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வெரிஃபிகேஷன் பெண்டிங், இந்த கேட்டகரியில் 109 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓவரால் இந்த லிஸ்ட்டில் 6,767 ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்திருக்கு. இதில் அப்படியே லாஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, அப்ளிகன்ஸ் வந்து 21/11/2022 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் அல்லது இங்கே பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, 0422-66-11-345 ஆர் 66-11-346. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, மறந்துடாதீங்க, 21/11/2022 மாலை 5 மணி வரைக்கும் தான். இந்த லிஸ்ட்டில் நாட் எலிஜிபிள் அப்ளிகன்ட்டு வெரிஃபிகேஷன் பெண்டிங் லிஸ்ட்டில் வர கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் மார்க் பொறுத்த வரைக்கும், அதாவது மினிமம் ரெக்குயர் மார்க் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அடுத்தது வந்து ஏஜ் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ்டேக் இருக்கலாம், அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் இன்புட் கொடுத்த அந்த டேட்டாஸில் ஏதாவது தவறாக இருக்கலாம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து 6th-12th வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான போனஃபைட். இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி நாட் எலிஜிபிளோ ஆர் வந்து வெரிஃபிகேஷன் பெண்டிங்லேயோ உங்கள் நேம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லாஸ்ட் 2 கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காமல் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி என்ன ரீசன்னு கேட்டு அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மண்டேக்கு அப்புறம் 1 or 2 days தருவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளமும் சரி பண்ணி மறுபடியும் உங்களை எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஓகே, இதற்கான டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5% ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. அடுத்து அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபர்தராக நிறைய ப்ரொசீடிங்ஸ் இருக்கும். இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் வீடியோவாக கிடைக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.